हलो स्टूडेंट्स नमस्ते इनकी फ्लवर फिलिंग पाकपो इतमी सुगर बीट फिलिंग रोम ना फ्लवर फिलिंग केटा पसंग सो फ्लवर फिलिंग एतना टाइप पाटे वरल इ्लवर पाती अब नम्बर जरी थ्रेड अवटे सुगर बीट्स को गैप बाहर और पटल को गैप वो कंपा ऐसा नाम अवटन को अंत गैप्स अदमारी वो कुछ नम्बर सेन्टर और पटल आरमिक्रोना इन सेन्टर आरमिक्रे अदमारी कंपा आरमिको फिलिंग्स सैडल को बिकनर्स अब वो मैनज पड़ उ वराद मैनज पड़ वादा सेन्टर वो वे ना पत् बीट्स को अब सैडल अतने बीट को मुड़ा पेटल नी चार वेपीसा सो अम्म एपी को अभी मुख्य विषय अब अंदर एतने सुगर बीट पिड़ी अतने नहीं करेक्टा पड़नों इतना ना पड़े मूणु इले नाले रे अंतमारी लॉक पड़ी कोटे वरल मैक्सीम मूणु बीट्स वरियलान निकल को तूकनाप वो अब सेन्टर लेना प्रच्न बट सैडल तूकना ना पाक नहीं सेन्टर लेन मटू थ्री बीट्स इलेना टू बीट्स अंतमारी को लॉक पटे वं चटे वं मैं अतन पड़ रोम अब कुछ गैप इंब चेन को पकतलिए पकतलिएपी अंदमि इलाम सुगर बीट्स और बीड अल्प के गैप मैं अतन एड़को इत व करेक्टा अटल्क करेक्टा अंदर को सेन्टर मैं अंदर बीड करेक्टा अवटन सरी वर्द पाती अंदर सेन्टर मैं सैडुकेड़ो चेन जरी थ्रेटा कुछ कुछ पड़ रो सैडुकेड़े मतलब अगे और लॉक स्टिच मारे को कंटिन्यूसा तुरंत मेल मैं सेन्टर के बीट्स एड़े प्रासेस नहीं कंटिन्यू पड़ोब लुक पाता ओर ईडिया वो ओके इतनी कीपे वो नम्बर बीट्स पड़कूड़ा पड़नों अभी वो सेन्टर पड़े मटमें ईडिया को सेन्टर नाम इत लास्ट वो ये पाती अब अइन के वरकूड़ा बीट्स நம்ம உள்ள ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லீங்களா அந்த சர்க்கிள் அதுக்கு உள்ள வராம அதுக்கு உள்ளாரவே இருக்கணும் அந்த சரி த்ரெட் அவுட்லைன் கொடுத்துருக்கோம் இல்லீங்களா அந்த பெட்டலுக்கு அதுக்கு உள் பக்கமாவே இருக்கிற மாதிரி தான் நம்ம போடணும் திரும்ப பக்கத்துல செயின் கொடுத்துட்டு போடும்போது ஒரு சுகர் பீட் நான் தள்ளி போட்டுருக்கேன் செயின் பக்கத்துலயே போடல பக்கத்துலயே போட்டேன் அப்படினு சொன்னா எனக்கு அந்த சர்க்கிளுக்கு உள்ளார போயிடும் அதனால கொஞ்சம் தள்ளி போட்டுருக்கேன் ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃப்ளவர் ஃபில்லிங்கில் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் கட் பீட்ஸ் போடுங்க ஜர்தோசி போடுங்க எது வேணால் போடுங்க ஆனால் அந்த நம்ம கொடுத்துருக்கிற பட்டலோட ஷேப்பு வந்து அப்படியே இருக்கணும் அப்போ வந்து என்ன பண்ணணும் அங்கங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருக்கும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பீட்ஸ் உள்ள அந்த ஜரி த்ரெட்டுக்கு உள்ளே பிடிக்குதோ அத்தனை பீட்ஸ் தான் கொடுக்குற மறுபடியும் இப்போது அட்லாஸ்ட் நம்ம சைட் பார்ட்டுக்கு வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே சென்டர் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ நான் எது வரையும் கொடுக்கலானா அந்த ஜரி த்ரெட் எது வரையும் என்னோட பீட்ஸை வந்து உள்ளேயே வச்சுக்குமோ ஐ மீன் அந்த ஜரி த்ரெட்டுக்குள்ளேயே இருக்குமோ அது வரையும் தான் கொடுக்கலாம் அதுக்கு மேலே நான் கொடுத்தேன் அப்படின்னா ஓவர்லேப் ஆகும் அதாவது அந்த பெட்டல் மாதிரி வரைஞ்சி போட்டிருக்கோம் இல்லைங்களா அதை விட வெளியே வந்துடும் வெளியே வரும்போது அது நல்லா இருக்காது அதனால் என்ன பண்ணணும் உள்ளேயே இருக்கிற அளவுக்கு தான் கொடுக்கணும் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அங்கே வந்து கிட்டத்தட்ட நாலு பீட்ஸ் கிட்ட குறைச்சிருக்கேன் அதே மாதிரி சைடில் இப்போ இந்த சைடில் போடும்போது உங்களுக்கு தெரியல கேமராக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக தெரியலன்னு நினைக்கிறேன் இன்னொரு சைடு போடும்போது கூட இன்னும் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் ஸோ அந்த சைடில் எவ்வளோ பீட்ஸ் பிடிக்கணும் ஒரு மூணு பீட் நாலு பீட் தான் பிடிக்கும் ஸோ அது போட்டு நம்ம அங்கே ஒரு நாட் கொடுத்துடலாம் இப்போ அதுக்கடுத்து இந்த சைடு ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக தெரியும் கிளியராகவும் பார்க்க முடியும் இருங்க இப்போ இங்கேருந்து எடுக்கிறோம் இப்போ இந்த சைடு முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா அந்த ஷேப் பாருங்கள் நான் என்ன பெட்டல் வரைஞ்சிடும் அந்த பெட்டல் ஷேப்பில் இருக்கணும் என்னோடய ஃப்ளவர் இப்போ இந்த சைடில் இருந்து எடுக்கும்போதும் சேம் ப்ரொசீஜர் தான் சென்டருக்கு போகிற வரையும் வந்து நம்ம எத்தனை பீட்ஸ் வேணாலும் கொடுக்கலாம் இப்போ சுகர் பீட்ஸ் எடுக்கிறேன் இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் நாலு பீட்ஸில் அஞ்சு பீட்ஸ் எடுத்துகிட்டு லைனாக மறுபடியும் கண்டினியூவாக போட்டுகிட்டே போகிறேன் பாருங்கள் நீட்டாக இருக்குது இதே வந்து என்னென்னா இந்த ஓரம் வரும்போது இப்போ அந்த லாஸ்ட் டெட்டின் வரும்போது என்ன ஆகும்னா இது கவர் ஆகிடும் இந்த பீட்ஸு அதாவது இன்னர் எட்ஜ் இருக்கு இல்லைங்களா அது கவர் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம அவுட்டர் எட்ஜ் வந்து இன்னொரு லைன் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இது இடிக்க ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா பீட்ஸ் ஸோ கொஞ்சம் கேப் கொடுக்கணும் நம்ம அந்த கேப் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா அந்த பெட்டலுக்கு உள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கணும் பெட்டலுக்கு வெளியில் போகிற மாதிரி இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் இப்போ இந்த இடத்துல இங்கே கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஜரி த்ரெட்டுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஒரு பீட் அளவுக்கு கிட்டத்தட்ட
உத்து பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஒரு பீட் அளவுக்கு நான் உள்ளே எடுத்துகிட்டு போய் போடுறேன். அதுதான் மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது. ஸோ இந்த லாஸ்ட் கூட நம்ம போட்டு முடிக்கும்போது அந்த லாஸ்ட் பீடுக்கு கிட்ட கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு பீட் கம்மியாக இருக்கும். அந்த ஷேப் எப்படி மாறுதோ, நம்ம போடுற ஸ்டிச்சஸ் வந்து அந்த ஜரி த்ரெட்டுக்கு உள்ளே தான் இருக்கணும். ஸோ ஒரு பீட் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா எடுத்துகிட்டு போடுங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் கண்டிப்பாக அந்த ஜரி த்ரெட்டுக்கு உள்ளே வந்து நம்ம ஸ்டிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஜரி த்ரெட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. ஜரி த்ரெட் மேலே கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதுக்கு மேலே நான் அவுட்லைன் வந்து ஒரு டார்க் கலர் க்ரீன் கலரில் ஒரு பீட் வச்சுருக்கேன், அதில் தான் அவுட்லைன் கொடுக்க போகிறேன். இப்போ திரும்பவும் சைடுக்கு எடுத்துகிட்டு வரேன். இப்போ சைடுக்கு எடுத்து வரும்போது இப்போ போட்ட லைனை விட ரொம்பவே குறைஞ்சிடும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேப் இருக்கோ அந்த கேப்புக்கு தான் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ ஃப்ளவர் ஃபில்லிங்கில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், நீங்கள் அவுட்லைன் கொடுக்குறீங்க இல்லையா, அதுக்கு உள்ளவே இருக்கணும். நீங்கள் எத்தனை பீட்ஸ் வேணால் கொடுங்க, அது பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த கார்னரில் நான் பாருங்கள் ஒரு பீட் கம்மியாக போட்டு காட்டுறேன், அது எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஐடியா வந்துடும். இந்த பாருங்கள் இவ்வளோ ட்ரையாங்கிள் ஷேப், இவ்வளோ கேப் இருக்குது. ஸோ அப்போ அது நல்லா இருக்காது ஃபினிஷிங். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், எடுத்துகிட்டு இன்னொரு பீட் போட்டு போடும்போது அந்த இடம் வந்து கவர் ஆகும். எவ்வளோ அதிகமாக கொடுக்கக்கூடாது, அப்போ டிசைனோட ஷேப் போயிடுமோ. அதே மாதிரி கம்மியாக கொடுத்தாலும் அந்த டிசைனோட ஷேப் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள் அந்த ஷேப் வந்து சின்னதாக க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த இடம் வந்து காலியாக இருக்கிற மாதிரி இல்லை. இதே மாதிரி நான் மற்ற பீட்ஸும் போட்டுட்டு இதுக்கு வந்து ஒரு க்ரீன் கலர் பீட்ஸ் வச்சுருக்கேன், டார்க் க்ரீன் ப்ளூ எல்லாம் கலந்தாப்பில் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு அவுட்லைன் கொடுத்துட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அதோட லுக் அப்படின்ட்டு. இப்போ அவுட்லைன் கொடுத்துட்டேன். இப்போ உள்ளே வந்து நான் ஏதாவது ஒரு ஸ்டோன் கொடுக்கலாம், பட் எங்கிட்ட இருக்க ஸ்டோன் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நான் உள்ளே வந்து இன்னொரு லைன் அவுட்லைன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், சர்க்கிளுக்கு ரெண்டு க்ரீன் லைன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்குள்ளே என்ன பீட் செட் ஆகுதோ எங்கிட்ட இருக்கிற பீட்ஸில் இல்லை ஸ்டோன்ஸில் அதை நான் வைக்கலான் இருக்கேன். இப்போ இது வந்து கம்ப்ளீட் லுக்கு வர்றதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, சுற்றி ரெண்டு லைன் ஜரி த்ரெட்லேயும் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு மெட்டீரியல் கொடுக்குறீங்கன்னா அந்த பெட்டல் ஷேப் கம்ப்ளீட்டாக பெட்டல் மாதிரியே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னும்போது அதோடய அழகு குறைஞ்சிரும். இப்போ இது கம்ப்ளீட்டாக பெட்டல் ஷேப் மாதிரியே இருக்குது. எக்ஸாக்டாக நான் என்ன வரைஞ்சினோ அந்த ஷேப் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ நான் அது ஊசி வச்சு பார்த்தேன் இல்லைங்களா, ஒரு பெட்டலுக்கும் நடுவில் இன்னொரு பெட்டலுக்கும். எதுக்கு அப்படின்னா இந்த பீட்ஸ் வந்து உட்காருமா அப்படிங்கிறதுக்காக தான். கரெக்டாக எனக்கு எல்லா இடத்துலையுமே அந்த ஒரு லைன் பீட்ஸ் போடுறதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வந்துருச்சு. சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஷேப்லெஸ் குறையும். அதாவது ஏன்னா பீட்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது அதனால். அதே மாதிரி அதோட இது வந்து உங்களுக்கு நம்ம சென்டரில் ஒரு ஸ்டோன் வச்சு அவுட்லைன் கொடுத்த மாதிரி செட் பண்ணும்போது அது அழகாக வந்துடும். உங்களுக்கு டாப் வியூ பார்க்கும்போது கரெக்டாக இருக்கிறது தெரியும். அதே மாதிரி உள்ளே இந்த அவுட்லைன் கொடுக்குறோம் இல்லைங்களா, அப்போ வந்து அவுட்டர் பீட்ஸ்னுடைய அந்த உள்ளே இருக்கிற ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆல்ரெடி போட்டு முடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் கோணமானலாக இருந்தாலும் நம்ம இது ரெண்டு ரெண்டு பீட்க்கு ஒரு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு போடும்போது அது ஆட்டோமேட்டிக்காகவே அதோடய ரவுண்ட் அட்ஜஸ்ட் ஆகிடும். அதுக்காக வேண்டி தான் நம்ம இந்த செகண்ட் லைன் மறுபடியும் க்ரீனில் கொடுத்துட்ருக்கேன் நான். இப்போ நீங்கள் இது மாதிரி தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஃப்ளவர் ஃபில்லிங்கில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் ஃபில்லிங் கூட இருக்குது, நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துக்கலாம் சென்டரில். இல்லைனா வேறு ஏதாவது சம்கீஸ் இருக்கும், அது கொடுத்து அதுக்கு மேலே ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி நிறைய டைப்பில் பண்ணலாம். நான் முடிஞ்ச வரைக்கும் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறதுக்கு பார்க்குறேன். ஃப்ளவர் ஃபில்லிங்கில் எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு நம்பர்ஸே கிடையாது. நமக்கு எப்படி தேவையோ அப்படி போட்டுக்கலாம். நம்ம ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு எந்த மாதிரி தேவையோ அப்படி போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன் கொடுத்து முடிக்க போகிறோம். ஓகே ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா இங்கே ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு, சாரி என் நாட் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், சென்டரில் எங்கிட்ட பீட்ஸ் இருக்குது, ஸ்டோன் இருக்குது, எது செட் ஆகுதோ வச்சு பார்க்கலாம். அது பார்த்துட்டு அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது என் நாட் கொடுத்துட்டேன், இது முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்போ இந்த ஸ்டோன் வச்சு பார்க்குறேன். இந்த ஸ்டோன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஒரு லைன் கொடுக்காமல் வச்சுருந்தா சரியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல பீட் இருக்குது, கோல்டு கலர் பீட், அது கொடுக்கலான் இருக்கேன். அது செட் ஆகுதா பார்க்கலாம். ஸோ உங்ககிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸில் எது சூட் ஆகுதோ அதை நீங்கள் இதுக்கு கொடுத்துக்கலாம். ஓகே, இது நாட் போட்டுட்டு இதுக்குள்ளே நம்ம ஸ்டோன் செட் ஆகலை, பீட் பார்க்கலாம். அது கரெக்டாக இருந்ததுன்னா அது கொடுத்துடலாம். ஓகே, இந்த பீடு வந்து கரெக்டாக இருக்குது, வச்சு பார்த்துட்டேன் நான். ஸோ இப்போ இந்த பீடை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சைடில் ஹோல் இருக்குது. ஸோ ஒட்டுற வேலை கிடையாது நமக்கு, அப்படியே வந்து தச்சே விட்டுடலாம். இது ஆஃப் பீடு, ஆஃப் பீட் வரும், பாதி இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சைடு ஃப்ளாட்டாக இருக்கும், ஒரு சைடு உருட்டையாக இருக்கும். இந்த மாதிரி ஆஃப் பேர்ல் சொல்லுவாங்க, இந்த கோல்டு கலர் ஆஃப் பேர்ல நம்ம இந்த உள்ளே ஸ்டிக் பண்ண போகிறோம். வச்சுட்டு அந்த ஊசி நூலில் இந்த இடத்துல என் நாட் கொடுத்து நீங்கள் இதை போட்டு முடிச்சிடும் போது இது நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அவ்வளோதான். இப்போ இந்த டிசைன் பார்த்தீங்கனாலே தெரியும். இதோட டாப் வியூ காட்டுறேன். கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம என்ன வரைஞ்சோமோ
அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும், எங்கேயுமே ஒரு பீட் எக்ஸ்ட்ராவோ ஒரு குறைவாகவும் இருக்காது. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.